கடிச்சிக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல, முன்னால டேபிள் இருக்கு அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா. உனக்கு ரொம்ப லவுட்டியா, இன்னைக்கு நீ முதுக டின்னு கட்டிட்டு வர. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனா தெரியாது. நல்ல காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒருவேளை தெரிஞ்சாலும் தெளியலாம். ம் ஓயா, அட என்ன இல்லையா அப்படிங்க. ரவி, காலையில நான் கிளி ஜோசியம் பார்த்தேன், இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. என்ன கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தறேன், ஆனா தீப்பெட்டி கேட்காது. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசம் போச்சு. என்னென்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான், பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். வீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொல் போட்டுருவேன். ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களே. சத்தம் போடாதீங்கடா டேய். என்ன அரிக்குதா, சொரிஞ்சுடணுமா? தீ ஒட்டி இருக்க. ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார், கொஞ்சம் நெருப்படி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பாத்துருப்பீங்க சார்? சார், உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்தோம்? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான் சார். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பன்னி பய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? பழைய சின்னச்சாமி சார். அட்டா பாவி, ஒரு தீக்குச்சியாலைய குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி போய் விட மாட்டேன்டா. இருக்கா? குடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஆளுக்கா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க. லாஜாயா நல்லா கிடைக்குது. அதுக்காக அதுவாத, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கி என்ன உள்ளே வாங்குறாருங்களே. பொழுது விடிஞ்சிருச்சுமா, நான் போய் கக்கோஸ்க்கு இருந்து படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கு எல்லாம் என்ன எழுப்பிட்டு எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டீரும் மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அது மூடி தூங்காமே இருக்கலாமல்ல. ஆனா அப்புறம் நான் கூப்பிட படுக்கிறதே அப்போ. இருந்தீங்க வாங்க சார், குளிச்சுட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு உடம்பு பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ, நீதானா? எதுக்குப்பா பின்கோடு எல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அப்படி இல்லப்பா, ஆலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மண்டக்கா உட்காந்துருந்தா எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததா முருகன் தானா, அதனாலதான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா, பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சிட்டு போற? ஓ, மாதா கோயிலுக்கு போறியா? பாடுமா எதுக்குங்க சார்? ஒண்ணுல பாடி,
எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பத்தி விளக்கமா எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அத போக்குற மறந்து உங்ககிட்டதான் படி. ஐயோ மறந்துதானே, நேற்று நைட்டா ரெண்டு பேரும் தீத்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது, அதத்தான் குளிர்ல கை நடி கீழே போட்டு உடச்சு சார். பையன் கிட்ட சைக்கிள் கொடுத்து ரெண்டு புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கேயே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஐயா மூணு கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. கப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறத ஏத்துக்கணும். ஐயோ அம்மா, 150 இருக்குதே. ஏப்படி இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. என்னோட கலைக்கு வேலை கிடையாது. உன் கலைக்கு வேலை கிடையாது, ஆனா பிராண்டி விஸ்கில விலைக்கு தானே விற்கிறாங்க. அதுக்கு பணம் வேணுமே. அப்ப அறிங்க அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. இவர் உட்கார்ந்து வரைவாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்களே பொடக்காலில் உட்காந்து அடிச்சு போட்டுங்களா? இருக்காது. என்னங்க இது, இடமே ஒரு மாதிரியா இருக்கு. எஸ்ங்க, மெட்ராஸ்ல அதிகமா ரைட் நடக்கிற இடமே இந்த இடம் தான். இந்த வீதிக்கு பேரு ரைடு வீதின் பேரு. அதனாலதான் உன் ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டு வரேன். இந்த எடுக்கிற எந்த ஐட்டம் இருந்தாலும் கொண்டா வெளியே ரைடு பண்றாங்க. ஆண்டால கடை போய் சொல்லு, சீக்கிரம் ஓடு. சரி, யோ 107 சார், அந்த பக்கம் பாரியா. சரி சார், நீ போய் பாரியா. இங்க போயா. டேய் பாய், யோ டேய், ஏ பிடி சைஸ் இருக்கற உனக்கு பிடி வேற கேக்குதா? போறா கிழ. மறுவாதியா பேசியா? எத்தின் தவாரத்துல தள்ள துண்டப்பட்டு வந்து போய்க்கிற நீ, இப்ப பகல வந்து சத்தாய்க்கிறியா? இந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. வெளியே வரது இல்ல. அம்மாக்களே அனைவரும் அமைதியாக காவல்துறை ஊர்தியில் ஏறுக. என்ன அது, பாட்டிகளை எல்லாம் ஏத்தி இருக்கிற கழுத்துல தாலி இல்லாதவங்க எல்லாம் விபச்சார கேஸ்ல புக் பண்ணி நீங்க தானே வண்டியில சொன்னீங்க? அறிவு இருக்குதா? உத்து பார்த்தாலே செத்து போடுவான் போல இருக்குது. இறங்குங்கப்பா. ஏத்தனதா ஏத்தனீங்க, அப்படியே சினிமா முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஏன்னா இங்கிலீச்சு படம் நடக்குது. இதென்ன டாக்ஸி, நான் நினைச்சுக்கிட்டேன். இறங்கப்பா. ஏயா ரைசு பண்ணுங்களா பாத்து ஏத்துன்னா பரிசு பட்டெல்லாம் ஏத்தி இருக்கிற. இது என்ன போலீஸ் ஜீப்பு நினைச்சுக்கிட்டியா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சுக்கிட்டியா? இறங்கம்மா, இறங்க இறங்கம்மா, இறங்க. ஏண்டா இந்த பொண்ணு அடிச்சே? நீங்களே சொல்லுங்க சார், ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறது இருக்கா சார்? அடமானம் வைக்கத்தான். கரெக்ட் சார, கழுத்துல தாலி அடமானம் வச்சுட்டு கால கட்டுற சலங்கி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா சார். இவளை எல்லாம் என்ன சார் சார் சார், உங்களையே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாள சார் இவளை. ஐயோ அம்மா அம்மா, ஐயா சாபா, மன்னிச்சு. பொண்ணுங்களை என்ன துவைக்கிற துணி நினைச்சுக்கிட்டியா? இந்த வாங்கு வாங்குற கட்ன பொண்டாட்டிய கண்ணலங்காம வச்சு காப்பாத்த பக்கு இல்லாத நீ எல்லாம் ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணோட அருமை தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். ஏறத்தாழ 15 எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மக இருந்துச்சு, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். மாப்பிள்ளைய வந்த சோமாரி என் பொண்ண கொடுமைப்படுத்தினான். அதை கண்டு சகிக்காம அவளுக்கு நானே விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 அவ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? நீ ஏண்டா அழுவுற? அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன், சட்டத்தை வச்சு தம்பதிகளை பிரிக்க மட்டும் இல்ல சேர்த்து வைக்கவும் முடியும்னு. அதைத்தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒழுங்கு மரியாதையா நீ இவகிட்ட நடந்துக்கல, உன்னை உள்ள தள்ளி உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு புடிவன் படுவா. கட்டிப்புடுறா, கட்டிப்புடி. என்ன இல்ல பாப்பாவ கட்டிப்புடி. என்ன சாராவது மோராவது கட்டிப்படி. முத்தம் கூட இது முத்தம்னா தெரியாதா? பாய் அப்படிதான்.
ரவி காராய் கடைக்கு எப்படி தான போன? நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில போறது. அட நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா, இங்க எதுக்கு வந்த? அட நான் வரையிறதுக்காக ஒரு ரூம்ல தங்கி இருந்தல, அதுக்கு நேர் மேல தான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்கு. அட அவன தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு, அப்புறே அதை நோண்டி நோண்டி பாக்குற. ராஜ் தடையங்கடையும் கிடைக்குமேடா. சார் நீ யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா, அவ அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. யோ இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதயா, கடன் குடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ நான் உள்ள போறேன், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப் எடுத்து நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துடுவேன். என்னது நாய் மாதிரி கொலைக்கிறதா? இவன் தொல்ல தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்பட சுத்தி 16 ஊசி போட்டு போறேன். என்ன மைக் டெஸ்டிங்? இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. அட நல்லா பாத்து சொல்லியா. சோ ரவி நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னு உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்த, இது என்னமோ ரத்த விழா இருக்கு, குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு. சாமி உன் சவகாசமே வேணா, நான் குதிரையை திருப்பிக்கிறேன்டா. போயா, இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரோ ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. இல்ல ரவி, ரவி சினிமா ஸ்டுடியோக்கு போற? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. இருக்கு எங்க அப்பா கந்தசாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னுபுட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும் போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்ன நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா குயிலி டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னு என்ன நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய நீ எங்க போன? சப்ளைரா இங்க வாப்பா. எஸ் உள்ள பாத்தியா? டேய் இப்ப எதுக்கு நீ என்ன பாத்து எஸ்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு? பேப்பர் ரோஸ். ரெண்டு பேப்பர் ரோஸ் கொண்டு வா. டூ பேப்பர் ரோஸ். எஸ். டேய் அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா. டூ கொத்தமல்லி சட்னி போடா. ரவி இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்கில பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும், அவ்வளவு மெல்லிசுப்பா. தினம் ரெண்டு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா லிவர் சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரதில்ல. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ். ஆ டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரியே. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன். இருக்க அண்ணன் கூட நான் சொல்றது கேளுங்க. விளையாட்டு ஆசிரியை ஜெனிஃபரின் சேவையை பாராட்டி மதர் சுப்பீரியர் முதல் பரிசுக்கான கோப்பையை வழங்கினார். சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா சார், ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கிருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்க நாங்க பாக்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பாக்க விட மாட்டேங்கிறேன்? என்ன ஹாஸ்டல் வேலை அண்டா போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம் ஆசைப்படுறேன். என்ன நடு ரோட்ல பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கயோ செஞ்சு போறேன். சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர் சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? என்ன உதவி செய்ய போற? நான் செய்ய போற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? சார் அந்த ஜிப்ப கொஞ்சம் போறீங்களா? ஐயோ இது உதவி இல்லையா? A for apple, B for biscuit, C for chocolate. L for lollu, J for jollu. Come, gum. Excuse me. Yes, sister. PT teacher Jennifer எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க டென்னிஸ் கோர்ட்ல இருக்காங்க.
தொட்டதெல்லாம் சக்சஸ் தான். எவச்சவன் கால பார்த்தா பொண்டாட்டி ஞாபகத்தில சுத்தமா மறந்துடுவிய. அந்த வேலை தான் இங்க நடக்காது. என் மனசுல அவளை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. Jennifer? Huh? Oh, my God, I am falling! I am falling! ஐயா வரந்தா வேண்டியது இல்ல. என்ன விளையாடியா? காலு கீழே குட்பால் இருந்து வலி குடிச்சுப்பா. நீங்க ஐ அம் ஜோசபின். இது என்னோட ஃப்ரெண்ட் மேரி. வணக்கம். வணக்கம்ங்க. யோ மீசையா அட இருக்கட்டும்பா. ஒண்ணு செவச்சேவான் இருக்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். அது டெய்லி மஞ்ச தேய்ச்சி குளிக்க சொன்ன. குளிக்காதனால மீசை முளைச்சிருச்சு. அட மீசை பரவாயில்ல இருக்கட்டும். ஓ மீசை எவட அட உன்னோட மீசை. ஐ Press down and lift. Press down and lift. Press down and lift. Press and lift. Keep lengthening that leg. Feel it stretch longer. As you press and lift, hips are forward. Don't sink into your shoulder. Keep reaching from your torso and press, lift. Press, lift. Press, lift. Press, lift. Work that hip and thigh. Press, lift. Press, lift, press. Now flex that foot and double time. Press, press, press. Keep pressing your hips forward. Press, press. Don't let the top hip rock back. Keep pressing it forward. Don't touch the other leg with that top hip. 7, 8. Now point that toe and roll over onto your stomach. Rest your chin on your hands. Cross the right leg slightly over the bottom leg and lift, 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 lift. Don't let it drop. இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியில இருந்து அவனால மீளவே முடியல. அம்மா உங்க ஃப்ரெண்ட் தான் வைஃப் இழந்தவரே, அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே. அது மட்டும் இல்ல, நானும் காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நெஞ்சு பாபா யாரு உங்களை காதலிச்சு? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனாலதான் காதல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்களே அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது. பொண்டாட்டி செத்தா அவன் பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போற பொண்டாட்டியே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவன எப்படிமா மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அவரை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ அது வந்து நான் சும்மா கேட்டேன். நீங்க சும்மா கேட்டீங்க, அப்ப நான் மட்டும் டிக்கெட் போட்டா கேட்டேன். மனசுல இருக்க அவனை டச் பண்ணலானே. ஆனா வந்து லவ் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கண்ணு பா. குட் மார்னிங். Oh, shit.
பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சுட்டு பால் ஊத்தி வச்சிட்டானா? இருக்கு பேசிக்கிறேன். எல்லாரும் காதல பூ வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பேட்டில வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்ன ஒரு வழி பண்ற. ஐயோ வயிறெல்லாம் தீ மாறி அறியுது. நீ பாட்டில் இருக்கிற ரம்மெல்லாம் குடிச்சுட்டு பார்வதி வச்சப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கா? அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ. பாத்திரம் கலவர பவுடரா? அட பாவிங்களா, அதான் வயிற்று எல்லாம் கலக்குறா சாமி. பாக்கெட்ல இருந்து எடுத்த காசு எல்லாம் எண்ணி வச்சுட்டு போ. எண்றதுக்கு நேரமா? ரெண்டுக்கு மேல எனக்கு எண்ணிக்கையே வர மாட்டேங்க. அவசரமா உட்காருனியா? இப்படி உட்காரு. இங்கேயே வா. நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு? ஐயோ ஐயோ, உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிடா வெட்டி போங்க வைக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, யா இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு அரைஞ்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? சின்ன நீயா? என்னையாரு மாறுகால் மாறுகை வாங்கியிருக்காங்க? கவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் முத தாங்க முடியாமத்தான்? ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நான் அந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மையை பத்தி? சரி உடையா, கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கிறானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நரசு செருப்பு கட்டி அடிச்சுட்டானா? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கான். அது எங்கயோ ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆனா அது விடுப்பா, சாதாரணம் கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். அய்யோ வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் எப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கும் தானே? ரவி கேள்விப்பட்ட, ஜார்ஜ் உனக்கு குத்துன ஊசி மயக்க ஊசி, அதனால நீ தப்பிச்ச. வேற ஏதாவது ஊசியா இருந்தா மாட்டிருப்ப. ஆமா, ஜார்ஜ புடிச்சாங்களா? அவனே இங்க பிடிக்க. அவன் முன்னால் ஓட, இவங்க பின்னால் இப்படி ஓட ஓட ஓட்ட பதிய பிடி உஷாராஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி, எங்க சண்டைக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதான் பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தேன். பொண்ணுன்னா போதும், மூஞ்சி கூட பார்க்க வேண்டியது இல்ல. லைட்டா ரிப்பன் தெரிஞ்சா போதுமே, ஆரம்பிச்சிருவே உன் வேலைய. சரி, இந்த பொண்ணை பாக்கலாமா? யோ, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாடி தவிர வேற ஒரு பொண்ணை நான் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்புறம் அப்புறம் என் வீட்டுக்கு போறேன். இந்த இடத்துக்கு நல்லா தான் முடிக்காது. என்ன ட்ரெயின்ல புது செட்டப்? சும்மாரியா, நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா? மத்தவங்க எல்லாம் தாலி குச்சியில கட்டி எட்டி நின்று மாட்டு விட்டுறாங்களா? எங்க காது கொடுத்து கேட்டேன், அகா குவா குவா சத்தம். அன்புள்ளப்பா, இந்தப்பா இத பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு ஒரு பச்சை குழந்தை, அவரை குடிக்க வச்சு கெடுத்துறாதீங்க. இவரு பச்சை குழந்தையா? நெஞ்சில் இருக்கிற முடியல ரெட்டை ஜட போட்டு பூ வைக்கலாம். ஓ, கண்ணு பட்டுருமாக்கும். நீங்க தண்ணி போட்டது இல்லைங்க? இல்லைங்க. பிராண்டி விஸ்கிங்க? அப்படின்னா பாட்டிலாவும் பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் பாருங்க.